ஒரு ராசிக்குரிய பொது குணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மேஷம் அப்படிங்கிறது வந்து ஆட்டை குறிக்கின்ற ஒரு ராசி ஆடுகள் எப்போதும் கூடி வாழும் மந்தையாகத்தான் இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர் எப்பொழுதுமே வந்து இதாக இருப்பார் என்னவா இருப்பார்னா தனிமையில் இருக்க விரும்ப மாட்டார் அவர் சுற்றி எப்போவுமே ஆளுங்க இருந்துகிட்டு இருக்கணும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தையில் ஒரு ஒரு நூறு ஆடு இருக்கிற மந்தியில் எங்கேயாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்போயுமே முட்டிக்கிட்டு இருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு ஆட்டின் குணம் உள்ள ஒரு மேஷ ராசியில் பிறந்தவர் வந்து கோப துரிப்பானவராக நல்லவராக அநீதியை கண்டு பொங்குபவராக சும்மாவே இருக்க மாட்டார் ராசிக்காரருக்கு வந்து ஒரு பெரிய தண்டனை என்னன்னா ஒரு மணி நேரம் சும்மா முடிஞ்சு போச்சு கதை ஆக இந்த மாதிரி மேஷலக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் இது வந்து செவ்வாயின் தன்மையை பொறுத்து கூடுதல் குறைவாக அவர் பிறக்கும் போது செவ்வாய் கிரகம் மிகுந்த சுபத்துவமாக இருந்திருந்தனா ஒரு நல்ல அமைப்பில் அவர் கண்டிப்பாக இருப்பார் அடுத்து வந்து ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையானவர்கள் பிறருக்கு உழைக்கக்கூடியவர்கள் ரிஷவராசியின் தன்மை என்ன மாடு ரிஷவம்னா காளை மாடு மாடு என்ன பண்ணுது அடுத்தவங்களுக்காக உழைக்குது எப்போவுமே பொறுமையாக இருக்குது அடுத்தவர்களுக்காக உழைக்குது உழைக்கிறதுலேயே சுகம் காணுது அதை தவிர அதுக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப பொறுப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் நிதான மாடு என்ன பண்ணும் ஓட்டு என்ன தான் ஓடினாலும் ஓடாது குதிரை ஓடும் மாடு ஓடுமா ஓடத்தான் செய்யும் இருந்தாலும் பொதுவான ஒரு அமைப்பில் மாடு வந்து ஒரு நிதானமாக எதையுமே ஒரு அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் நிதானமானவர்களாக பொறுமையார் ஆனவர்களாக குடும்ப பொறுப்புள்ளவர்களாக பிறருக்காக உழைக்கக்கூட உழைக்கக்கூடியவர்களாக ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுடைய தனித்தன்மையே அதுதான் எதையுமே வந்து ஒரு நிதானமாக யோசித்து நல்ல விதமாக நிலைத்தன்மையோடு இருத்தல் முடிவுகளை அடிக்கடி சட் சட் சற்றென்று மாற்றிக்கொள்ளாதிருத்தல் நம்புனா ஒருத்தரை நம்புறது அல்லது வெறுத்தால் ஒருத்தர் ஒருத்தரை வெறுப்பது இது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுக்கக்கூடிய ஒருத்தர்களாக இருப்பார்கள் மிதன ராசிக்காரர்கள் இரட்டை தன்மை உடையவர்கள் சந்தர்ப்பத்திற்கு சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்பவர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க மிதன ராசியில் மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சென்சிட்டிவாக குடும்பத்திற்காக எதையும் செய்ய விட மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பார்கள் கணிதம் கணக்கு அக்கௌண்ட்டு வானவியல் இது போன்ற அத்தனை விஷயங்கள்லேயும் ஒரு நல்ல இது இருக்கும் ரொம்ப ஒரு மனசாட்சி உள்ளவங்க உள்ளவங்களாக இருப்பாங்க மிதன ராசியில் பிறந்துட்டாலே அவங்க கொஞ்சம் ஒரு மனசாட்சிக்காரர்களாக மிதன லக்னத்தையும் சேர்த்து சொல்லலாம் லக்னம் ராசிக்குரிய பொது பலன்களாகத்தான் சொல்லணும் லக்ன ஒரு கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர்களாக புத்து புத்திசாலிகளாக ஆழமற்ற அமைப்புகளில் எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பில் வந்து எல்லாவற்றையும் அறைகுறையாக தெரிந்து போ தெரிந்து கொள்பவர்களாக அடுத்தவர்களுடைய மனதை கிரகித்துக்கொள்பவர்களாக நல்ல இடம் போடுறவங்களாக ஒரு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் தாய்மை பண்பு உள்ளவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லவனாக இருக்கணும் அல்ல எல்லாரும் சாப்பிடணும் ஒரு பொது நிறுவனங்கள் பொது தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துகிறவங்க வாழ்க்கைக்கு வருபவர்கள் கடகம் கடகலக்கணத்தில் ராசியில் தான் இருப்பாங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தை கட்டி காட்க வேண்டும் தாய் போன்ற அமைப்பில் உள்ள ராசி கடகராசி அம்மாவுக்கு எல்லா பிள்ளைங்களையும் பிடிக்கும் இல்லையா அது மாதிரி தப்பே செஞ்சாலும் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆளுமை திறன் உள்ளவர்கள் தந்தையை குறிக்கின்ற ராசி அதனால் சிங்கம் போன்றவர்கள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தலைமை பண்பு எதுலையும் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவன் சிம்ம இருப்பான் எல்லாவற்றிலும் தனக்கு தன்னுடைய சொல்பேச்சை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தன்னை சுற்றி பத்து பேர் சூரியனை சுற்றி பத்து கிரகம் இருக்கிற மாதிரி தன்னை சுற்றி ஒரு ஒன்பது பேர் குறைஞ்சபட்சம் பட்சம் ஒன்பது பேர் உட்காந்துகிட்டு இருக்கணும் நின்றுகிட்டு இருக்கணும் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவர்கள் எதிலும் முதன்மையாக ஒரு சிறிய அமைப்பாக இருந்தாலும் அதில் ஒரு முதன்மை பதவியில் இருக்கக்கூடியவர்களாக சிம்ம இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் வானவியல் ஈடுபாடு ஒரு ஆய்வு தன்மை எதையும் ஆராய்ச்சியோடு மனநோக்கோடு லேசாக நம்ப மாட்டாங்க எதுலேயும் வந்து ஆழமாக உள்ளே சென்று ஒரு மிக நுணுக்கமாக ஆராயக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலிகள் கன்னிராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களையும் எதிர்காலத்தை உணர்கின்ற தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு மிகுந்த கணிப்புத் தன்மை வெறுத்தால் ஒன்றை அப்படியே சுத்தமாக வெறுத்துறது மிகவும் ஒரு பெண்மை தன்மையோடு நளினமாக அனைத்து விஷயங்களையும் ஒரு சென்டிமெண்ட் விஷயங்களா குடும்பத்தை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல வியாபாரிகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த குறியீடுகள்லேயே ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க துலாம் ராசியோடது தராசு இல்லையா தராசினை போல நீதிமான்களாக நடுநிலைமை கொண்டவர்களாக தொலைக்காட்சி சீரியல் பார்த்தா அழாதவங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கு சென்டிமெண்ட்ன்றதே இருக்காது தப்பு பண்ணாலும் அம்மா அப்பா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நல்ல நீதிநிலை தவறாதவர்களாக தராசு நடுநிலை தவறாதது வியாபாரிகள் எதையும் ஒரு வியாபார நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற துலாம் லக்னம் தொலாராசியில பிறந்தவங்க தான் மிகச்சிறந்த கோடீஸ்வரர்கள் நல்ல வியாபாரிகளா இருப்பாங்க எதுலேயும் நீதிநிலை தவறாதவர்கள் சென்டிமெண்ட்டுக்கு மயங்காதவர்கள் விலை போகாதவர்கள் ஒரு விஷயத்த வந்து காசு கொடுத்து ஒரு இது பண்ணியோ ஒரு லஞ்சம் கொடுத்தோ ஒரு சாதிச்சிக்க முடியாத ஆள் அவர் துளாராசிக்காரா இருப்பார் என்னுடைய பெயர் கெட்டுப்போகவே என்பதில் உறுதியாக இருப்பவர் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி மட்டுமே நடக்கக்கூடியவராக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அடுத்து ராசிக்காரர் விருச்சிகம் தேல் போல கொட்டும் எந்த நேரத்தில் பா காத்துக்கிட்டு இருந்து தேல் போல கொட்டும் மறைந்து வாழும் தேளுடைய குணம் என்னென்னா மறைந்து வாழும் மறைந்து வாழ்றது மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிறது பழி வாங்கும் குணம் இருப்பது தன்னை எறியாமல் தான் இதெல்லாம் பிறக்கும் போதே யாரும் இப்படி தான் இருக்கணும்னு பிறக்கிறது இல்லை அந்த ராசிகளின் தன்மைகளுக்கேற்ப உங்களுடைய குணம் அமைகிறது தான் வந்து ஒரு ஜோதிடமே ஒரு விஞ்ஞான ரீதியில் தான் சொல்லுது அதற்கான இதை இதை வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷத்தில் இதை நம்ம ஒரு இதாக சொல்கிறோம் இதற்கான ஆய்வுகளை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் இப்படி வந்து சொல்கிறாங்க ஒரு வானவியல் தத்துவத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கிறதுன்னு நம்முடைய தெய்வாம்சம் பொருந்தி ஞானிகள் நம்முடைய தமிழ் ஞானிகள் சொன்ன அந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கு அந்த அண்டம்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்துடைய ஒரு துணுக்கு தான் மனுஷன் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டு துகள்களும் அத்தனை கூட்டு பொருட்களும் கலந்த கலவை தான் அந்த மனித உடம்பும் உயிரும் ஆக இந்த அமைப்பில் குணங்களும் அப்படித்தான் பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் எத்தகைய தோற்றத்தில் ராசி தோற்றத்தை கொண்டிருக்கிறதோ அந்த ராசி தோற்றத்தில் எத்தகைய உயிர்கள் இங்கே இருக்கின்றதோ அதை வச்சு தான் வந்து ஒரு குணங்கள் நகர்வன ஊர்வன இதெல்லாம் சொல்லப்பட்டது ஆக விருச்சகராசிக்கா ராசி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பழி வாங்குறவங்க விருச்சகராசிக்கார்கிட்ட மட்டும் கூடாது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என் காலை மிதிச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படின்ற குணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கும் எப்போதாவது ஒரு முறை மனதில் வைத்திருந்து மன்னித்தே விட்டால் அப்படிங்கிற ஒரு தப்பு பண்ணிட்டீங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க பத்து வருஷம் கழித்து அதில் ஒரு கொட்டு கொட்டுவாங்க டபானம் தான் விருச்சகராசிக்காரைய குணம் பத்து வருஷம் கழித்து அன்னைக்கு மன்னிச்சிட்டே மறந்துட்டே எல்லாம் போச்சு பத்து வருஷமாக சேர்ந்து தான் இருக்கிறோம் ஆயினும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை அப்படியே கொட்டி காட்டுபவர்கள் மனதில் எதையுமே வச்சிக்காம வெளிப்படையாக பேசுகிறவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக வெளிப்படையாக நேர்மையாக செவ்வாயின் குணம் ஒரு நேர்மை தன்மை புறமுது முதுகலை குத்தாதவன் எதை செஞ்சாலும் விருச்சகராசிக்காரன் நேர்மையாக தான் செய்வான் உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலனா நேராக சொல்லிவிடுவான் முன்னு பின்னாடி முதுகில் குத்துகிற வேலை நயவஞ்சகம் இதெல்லாம் திருட்டுத்தனம் இதெல்லாம் விருச்சகராசிக்காரர்கள்ட்ட இருக்காது எதிலும் நேர்மையாக இருப்பார்கள் ஆனால் குத் குத்தி காட்டுவார்கள் பழிவாங்கும் தன்மையுடையவர்கள் நானாக போய் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்ன நீ பண்ணிட்டியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இது போன்ற குணங்கள் இருக்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க விருச்சகராசிக்காரர்கள் தாயின் மேரில் இந்த சந்திரன் வந்து இங்கே நீச்சமாகிறார் அதனால் தாயின் பேரில் ஒரு குறைகள் இருக்கும் சந்திரன் சுபத்துவமாக இருந்தால் தாய் பேரில் இருக்கிற மனவர்தும் அவங்களுக்கு இருக்காது தனுசு ராசிக்காரன் ஆன்மீகவாதி ஒரு அமைதியானவன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற உள்ள நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் அந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது இருப்பதை கொடுப்பவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் எதுலேயும் ஏமாலியாக இருப்பாங்க குருவின் ராசி இல்லையா எதிலும் ஏமாலியாக இருப்பார்கள் ஏமாந்தவர்களை மன்னிப்பார்கள் மன்னிப்பதே அவர்களுடைய வாடிக்கையாக வைத்திருப்பார்கள் மீண்டும் ஏமாறுவார்கள் இது போன்ற குணங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரர் கொஞ்சம் ஆன்மீகத்தன்மையோடு குருவின் வலுவிற்கேற்ப கொஞ்சம் ஆன்மீகத் தன்மையோடு எல்லாத்தையும் பரம்பொருள் பார்த்து கொள்ளும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு நல்லவான் நீதிவான் நியாயவான் மனசாட்சிப்படி நடக்கிறவன் பணத்தை விட புகழை விரும்புபவன் தனுஷ் ராசிக்காரன் மகர ராசிக்காரன் உழைப்பிற்கு அஞ்சாதவன் உழைப்பதிலேயே ஒர்காலிகன் சொல்லப்படக்கூடிய உழைப்பை நேசிப்பவன் மகர ராசிக்காரன் மகர ராசிக்காரனுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நிதானமாக அதை முடிச்சு அதை வர இது பண்ணுற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது மகர ராசிக்காரனா உண்மையான உழைப்பிற்கு நம்பலாம் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு எதுலேயுமே ஒரு ஃபஸ்ட்டு குடும்பத்தை விட வேலையை நேசிப்பவர்கள் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள் அதிர்ஷ்டம்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் என்னுடைய முயற்சி தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிறர்கிட்ட வேலை செய்கிறத விரும்புகிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்களா இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் சனி சுபத்துவமான மிகப்பெரிய இப்போ நான் சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் ஆகவே மகரம் உழைப்பிற்கான ராசி மிகவும் பொறுமையான ஒரு ராசி இதுலேயும் வந்து பொறுமையிலும் துடிப்புன்னு சொல்லுவோம் எதையுமே விவேகத்துடன் செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பம் கொஞ்சம் நிதானமான ராசி ரொம்ப ஸ்லோ பன்னிரெண்டு ராசிகளை ரொம்ப நிதானமான ராசின்னு கேட்டால் கும்பத்தை தான் சொல்லுவேன் சனியின் சிற ராசி தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை சாமர்த்தியமாக மறைத்துக் கொள்வார்கள் அடுத்தவர்களை பார்த்து தன்னை பற்றி எடை போடுவார்கள் ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே இவன் நல்லா இருக்கிறானே என்னோடு படித்தவனுக்கு இப்போது இந்த நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தன்னை பற்றியே ஒரு குறைவாக நினைத்து கொண்டு அதை வெளியே காட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு கால்குலேஷன் இருக்கும் கொஞ்சம் சுயநலமாக தான் இருப்பாங்க எல்லாத்துலேயும் கால்குலேஷன் உன் காசும் எனக்கு வேண்டாம் என் காசும் உனக்கு வேண்டாம் என்னையும் ஏமாற்றக்கூடாது உன்னையும் நான் ஏமாற்ற மாட்டேன் இந்த மாதிரியான தனக்குள் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு விட இரவை விரும்புபவர்கள் இரவில் வேலை செய்ய விரும்புகிறவங்க ரொம்ப பொறுமையான நிதானமான இந்த அடிக்கடி நான் விளையாட்டாக சொல்வது உண்டு இன்றைக்கு நான் போகிறேன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் செத்ததுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு வரவங்க கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்லோவாக அவருடைய இயல்பே எதையும் நிதானமாக செய்வதாகத்தான் இருக்கும் விரைவாக மீனராசி மீனராசிக்காரரும் இந்த தனுசு ராசியின் பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனசாட்சியுடன் நடப்பவர்கள் ஏமாளிகள் எதிலும் நல்லவர்களாக இருப்பார்கள் பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல பணம் போனாலும் போகட்டும் என்னை பற்றி இன்னொருத்தர் கூடாது ஒரு கடன் வந்து விட்டது ஒரு தப்பு செய்து விட்டார் மீனராசிக்காரன் ஒரு தப்பு செஞ்சுட்டானா அந்த தப்பை நேர் செய்து நேர் செய்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் கடங்காரனே செத்து போய்ட்டான் வாங்கி அவன் அவன் அந்த கடன் கொடுத்தான் அந்த கடன் கொடுத்த செத்து போயிட்டான் யாருக்குமே அந்த கடன் வாங்கினதே தெரியாதுன்னா கூட பத்து வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்கும் தன்மை வரும்போது அவனுடைய மனைவி மகளிடமோ மகளிடமோ போய் அவங்க வாரிசுகள்கிட்டயே போய் உங்க அப்பா செத்து போனார்ப்பா ஆனால் நான் அவங்க அப்பாட்ட காசு வாங்கியிருக்கிறேன் இந்தா அப்படின்ட்டு வட்டியோடு திருப்பி கொடுக்குறவன் மீனராசிக்கிறேன் இல்லைன்னா தூக்கம் வராது மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் தப்பு செய்ய மாட்டான் தப்பு செஞ்சால் அந்த மனதை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தப்பு செய்ததை வந்து திருத்தி கொள்கிற வரைக்கும் மனம் தூங்காது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க குருவின் வலிமைக்கு ஏற்ப இப்போது நான் சொல்லுகின்ற பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் ஆயினும் நேசிப்பவரை விட்டுக் கொடுக்காதவர்கள் மீனராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் அந்த நேசிப்பவரை விட்டுக் கொடுக்காமல் அவங்க பார்ட்னர் அப்படியே கொண்டு போகிற ஒரு நல்ல சிறந்த தன்மையாளராக சிறந்த குணவான்களாக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள்